நான் சென்னையில இருந்து புருஷோத்தமன் பேசுறேன். எனக்கு ஒரு 10 வருஷமா சுகர், இந்த சுகர்லேருந்து எப்படி நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னு சிந்திச்சின்னு இருக்கும்போது என்னுடைய நண்பர் தேவா மூலமா இந்த அஷ்டாசாந்தி நஷ்டாலயை பத்தி தெரிஞ்சுக்கணும் சார். இது அவர் ஆலோசனைப்படி இந்த அஷ்டாசாந்தி நஷ்டாலயை காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுக்க சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு 3 மாதம் இதை இந்த அஷ்டாசாந்தி நஷ்டாலயை எடுத்திருந்தேன். இதன் விளைவாக எனக்கு சுகர் வந்து 390 இருந்த சுகர் இன்றைக்கி வந்து 140, 170 வந்தது. அது இல்லாமல் எனக்கு கால் எரிச்சல் நிறைய இருந்தது, அது சரியாயிடுச்சு. கண் பார்வை எனக்கு வந்து ஒரு 100 மீட்டரில் யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா 100 அடியில் அவங்க ஆள் நிற்கிறாங்க தான் தெரியும், அவங்களோட ஃபேஸ் எனக்கு சரியாக தெரியாது. அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ நான் சரியாயிடுச்சு, வந்து வெளியே வந்துவிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியுது, கண்ணுலாம் நல்லா தெரியுது. அதே மாதிரி கிட்னியில் வந்து அடிக்கடிக்கு குத்துற மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துவிட்டேன், நல்லா இருக்கேன். அதே மாதிரி இருதயத்தில் படபடப்பாக இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனையிலேருந்தும் நான் வெளியே வந்துவிட்டேன். அது மொத்தத்தில் இந்த அஷ்டாசாந்தின்னு அஷ்டாலைவை நான் எடுத்ததுலேருந்து எடுத்து காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, உணவுக்கு பின் ஒரு 3 மாதம் எடுத்ததில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இந்த அஷ்டாசாந்தி நஷ்டாலைவை கொடுத்த என்னுடைய நண்பர் தேவாவுக்கு ரொம்ப நன்றி, எல்லோருக்கும் நன்றி. ஓகே, தேங்க்யூ, மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.